கடந்து போய் அவர்களை சிறப்படையாக அன்புடன் நினைக்கின்றேன். நட்டதாரி மகாவீரர் அடிப்பணிந்து நிறைவேற்றப்பட்டார்களை தெரிவித்துக் கொண்டு கூடியுள்ள ஆண்டவர் பெருமக்கள் அனைவருக்கும் பத்தினியின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வருவேன் சத்யபாபா இருக்கு, வந்த படம்தான் நிச்சயமாக நம்ம இங்க வந்திருக்கோம். ஏன்னா ஒரு ஒரு இடமும் இந்த வெயில் நாள்ல கிளம்பி வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதுல இத்தனை பேர் வந்திருக்க, ஒரே ஒருத்தர் நினைச்சுதான் இந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியாது. பலரோட ஒத்துழைப்பு, குடும்பத்துல இருக்கவங்க ஒத்துழைப்பு எல்லாம் இருந்தாதான் இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சுது. இது வந்து இப்ப முதல்ல ஸ்ரீதர அவர்கள் வந்து அஹிம்சா வாக்குன்றது ஒண்ணு ஆரம்பிச்சு அது நல்லா போய்கிட்டு இருக்கு. அதனோட கிளைகள் மாதிரி அந்த ஆணி வேர்ல இருந்து இப்ப கிளைகள்லாம் பிரிஞ்சு விழிப்புணர்வு இதுங்க ஒண்ணு மரபு கடை, அப்புறம் இப்ப இந்த மாதிரி பாதுகாப்பு குழு வரது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒருத்தரே எல்லாத்தையும் செய்ய முடியாது பாருங்க, அவங்க பாசத்தை ஒரு நாள் செய்யறதுக்கே பலரை கூட்டுறது கஷ்டப்படுறாங்க. மழையா இருக்கு, வெயிலா இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி இன்னொரு பக்கம் ஒருத்தர் செய்யறது இப்ப அவங்க செஞ்சு வச்சுட்டு போயிட்டு அப்படியே முடிஞ்சிடுச்சுன்னு அதை விட்டு போகுது, அதனோட தொடர் ஆம விடுது. இப்ப வந்து அதை கண்டினியூ பண்றதுக்கு இன்னும் இளைய தலைமுறை வராங்கன்றது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மட்டதாரி நான் பார்க்கல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இவங்களோட இதுவும் இவங்க அஞ்சு நேரங்கள்ல கரிகாத்தூர் வயலத்தாவூர் மதுரை போயிருக்கேன், ஆனா கரிகாத்தூர்ல நான் இன்னும் பார்க்கல. அடுத்து ஏதாவது போட்டா கூட வந்துடுறேன் நானு. அப்புறம் இப்போ ஐயா அவர்களை பத்தி சொன்னா, மதுரைக்கு நான் வந்து யூனிவர்சிட்டியில வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றேன். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சமண தலங்கள் எல்லாத்தையும் பத்திய டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து யூனிவர்சிட்டியில எனக்கு ஒரு க்வெஸ்சன் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு கேள்விக்கு அது ஒரு 70-80 கேள்வி இருக்கும். அங்க வந்து அந்த மேப்பை பத்தி சொல்றோம், அங்க வசதி இருக்கா, யாத்திரை நிவாசம் இருக்கா, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கா, வந்து போனா, அந்த மாதிரி பல விஷயங்கள் கேக்குறாங்க. தண்ணி வசதி இருக்கா, அது மாதிரி ஒரு ஒரு கோவிலாம் மக்கள் வந்து இது வந்து டூரிசம் சுற்றுலா இதுக்காக எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சு கேக்குறாங்க எல்லாம். நான் முக்காவாசி இடம் பார்த்துட்டேன். ஆனா இப்ப நான் ஒரு ரூட்ல போறேன்னா எனக்கு எங்க வீட்டுக்காரர் தான் என்ன கூட்டு போகணும், எங்க போனாலும் அவருக்கு வந்து ஒரு நாங்க முதல்ல லிஸ்ட்ல வந்து ஒரு 7-8 இடம் போட்டுக்குவோம். ஒரு ரூட் ஆர்மி ரூட்டு செய்யா ரூட் இப்படி போட்டோம்னா, ஆனா 5 இடம் தாண்டாலே அவர் டயர்ட் ஆயிடுவாரு. கொஞ்சம் போலாம் வீட்டுக்கு, போலாம் வீட்டுக்கு, ஏன்னா கார் ஓட்டணும் திருப்பி அது அவருக்கும் எங்க போறாரு சார். அதனால நான் 5 தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி சிலது எண்கள்ல இருக்கும். அந்த ஒரு ஊரு கடந்தம்பலூர் இன்னும் பார்க்கல, இப்ப வந்தோம், ஆனா இங்க வரணும்னு அதை விட்டுட்டு வந்துட்டோம். அது மாதிரி சிலது விட்டு போகுது. பட் எப்படியும் நான் முடிச்சிருவேன் அதெல்லாம். நான் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 155 சமூக தலங்களுக்கு டீடைல் கொடுத்துட்டேன். ஆரம்பிச்சது கொங்கு நாட்டுல இருந்தான், ஈரோட்ல இருந்து ஆரம்பிச்சேன். இப்ப கூட அஹிம்சா இது அருகம் தத்துவம்ல அதுல இருந்துதான் எழுதிக்கிட்டு வரேன். இன்னும் கொங்கு நாடே முடிக்கல. ஏன்னா நான் ரொம்ப விவரமா எழுதுனேன், அது எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா பிரீஃபா எழுத தெரியாது எனக்கு, வளவலாம்தான் எழுத தெரியும். ரொம்ப ஷார்ட்டா ஏன்னா இந்த ஒரு தடவை எழுதும் போதே நான் நூல்களை படிக்கிறது, அப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் சில இதுல எல்லாம் பாட்டெல்லாம் வருது, அதை பத்தி கல்வெட்டை பத்தி அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த ஒரு இடத்துல கொடுத்துட்டோம்னா பின்னாடி எப்போது உதவுமே அப்படிங்கிற இதுல பண்றேன். அது இங்கிலீஷ்ல யூனிவர்சிட்டி கொடுத்து இப்ப தமிழ்ல அருகந்த எழுதிக்கிட்டு வரேன். முடிஞ்சா படிச்சு பாருங்க, என்ன நினைச்சுக்கிட்டீங்களோ உங்களுக்கு பொறுமை வருதா பார்ப்போம். வீட்டுக்கார மட்டுமல்ல எல்லாரும் வளர்த்துக்கணும் அப்படின்னா. அப்புறம் வந்து இப்ப திருப்பி அந்த வேலையிலே இன்னும் நிறைய கரெக்ஷன்ஸ் பண்றது, அது மாதிரி சில வேலைகள் இருக்கு. ஏன்னா அதை வெப்சைட்டா போட போறாங்க, அது இன்னும் பண்றதுக்கு எனக்கு அந்த அளவு கம்ப்யூட்டர் எல்லாம் தெரியாது, அதுக்கு வேற ஆள் இருக்காங்க. அது மாதிரி பல அதனால இப்ப நான் எந்த இடத்தையும் விடாம வரணும் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கேன். இன்னொன்று வந்து ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்பை வந்து நம்ம நிறைவு விடக்கூடாதுங்கிறது என்னோட பெரிய ஒரு இதுவா நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அது ஒரு சின்ன வாய்ப்பாக தான். இப்ப பேசுறதுக்கே கூட சொல்லுங்க, பேச மாட்டேன் அப்படின்னா நான் பஸ் பண்றதே கிடையாது. ஏன்னா எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை நான் பண்ணிடுவோம். அப்புறம் எனக்கு ஒரு கோயிலுக்கு வான்னு கூப்பிடுறதுக்கோ, ஒரு ஊருக்கு வாமா, தேடி ஊர் திருவிழாக்கு வாமா அப்படின்னு கூப்பிட அந்த மனுஷன் இருந்தா தான் நம்மளை கூப்பிடுறாங்க. அவங்க கூப்பிடுறதாலேயாவது அவங்க போகணும்னு தோணுது.
நிறைய பேர் என்ன வாயம்மா கோயிலுக்கு இறந்து வாயம்மாறும் அவங்க சொல்றதுனாலே நான் போவேன் அந்த இடத்துக்கு. அதுக்கும் ஒரு ஆள் இருக்கணும். அந்த ஆள் எல்லாம் போயிட்டாங்கன்னா நம்மள யாரு கூப்பிடுவாங்க? அதெல்லாம் நினைச்சு சிலதெல்லாம் நீங்க விடாம போங்க. அதே சமயத்துல உடல் நலத்தையும் பாத்துக்கோங்க. ரொம்ப வெயில் எல்லாம் அலையாம முடிஞ்ச வரைக்கும் உடல்நலம் இருந்தா தான் நம்ம செய்ய முடியுது. கவனத்துல கொண்டு பாத்துக்கணும். பேசுறதுனா நிறைய பேசலாம், ஆனா இன்னும் பேச நிறைய பேர் இருக்காங்க. அதனால இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. சிறப்புரை வழங்கிய வாசுதி பாகுபலி அவர்களுக்கு நன்றி. உட்பொருளாய் ஓங்கி உயர் பொருளாய் நிற்கின்ற அப்பொருளாம் எங்கக்கரன் ஸ்ரீ வீசராக நமக இளைய சுவாமிகளுக்கு இச்சாமி இச்சாமி இச்சாமி. சிறப்பு சொற்பொழிவாளர்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து பவ்யர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் உங்களிடம் வைக்க விரும்புகின்றேன். நாம் நமக்கென்று 6 கடமைகள் இருக்கின்றன என்று நாம் பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். தேவ பூஜா, குருபாஸ்தி, சுவாத்தியாயம், சம்யமம், தானம், தவம். இதில் நம்ம தேவ பூஜையை கரெக்டாக செய்கிறோம். எல்லா இடத்துக்கும் போகிறோம். நம்ம கோயிலில் டெய்லி போகிறோம். குரு பாஸ்தி வரும்பொழுது நாம் பெரியவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அடுத்ததாக சுவாத்தியாயம். கடந்த 3 ஆண்டுகளாக ஸ்ரீ விசாகாச்சாரியார் தபோ நிலையத்தை தலைமையிடமாக கொண்டு நல்லற வளர்ச்சி குழு என்ற ஒரு குழுவின் சார்பாக அஞ்சல் வழி மூலமாக நம்முடைய ஆகமங்களை சுவாத்தியாயம் செய்விக்கின்ற பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். அந்த பணியை நான் ஏற்கும் பொழுது 52 பேர்கள் அந்த நூலில் எந்த நூல் நாம் எடுக்கிறோமோ அத மாதத்திற்கு 25 கேள்விகள் என்ற விதத்திலே சாந்தி பத பிரதர்ஷனம் என்கின்ற நூல், அடுத்ததாக புருஷார்த்த சித்தி உபாயம் என்ற 2 நூல்களை 3 ஆண்டுகளில் முடித்திருக்கிறோம். இப்பொழுது அந்த எண்ணிக்கை 32 குறைந்து விட்டது. மீண்டும் ஒரு விழிப்புணர்வை நாம் நம்முடைய மக்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தில் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். நம்முடைய ஆகமங்களை நாம் தான் படிக்க வேண்டும். இப்பொழுது மேரு மந்திர புராணம் சுவாத்தியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கையை மீண்டும் அதிகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திலே ஆர்வம் உள்ளவர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களிடத்தெல்லாம் சொல்லி என்னுடைய நம்பரை வாட்ஸ்அப்பில் போடுறேன், வேண்டுகோளையும் வைக்கிறேன். விருப்பப்பட்டவர்கள் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு நான் வினாத்தாள்களை தபாலில் அனுப்பி வைப்பேன். அவர்கள் பதில் எழுதி அனுப்பினால் அதை திருத்தி மதிப்பெண் போட்டு எல்லாருமே 100 மார்க் தான். அதை வஞ்சனையே வைக்கிறது இல்லை. நான் எல்லாருக்கும் 100 மார்க் போட்டுற வேண்டி அங்க சப்ஜெக்ட் தொட்டு இருந்தாங்களா போதும். அப்படியே 4 மார்க் தான், 20 100 தான். அது இதுக்கு மட்டும்தான் பொருந்தோம், அங்கே வராது. அந்த இடத்துக்கெல்லாம் பொருந்தாது. அது நம்முடைய சுவாத்தியாய குழுவில் மட்டும்தான் இந்த சலுகை அவங்களுக்குலாம். ஆகவே இந்த சுவாத்தியாயம் எவ்வளவு முக்கியன்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். வேரோடு கூடிய மரம் இருந்தால்தான் அது தழைத்து பயனை தரும். சுவாத்தியாயம் இல்லைன்னா வேர் இல்லாத மரத்துக்கு உப்பாகும். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கேன். ஆகவே நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த 6 கடமைகளிலேயே இருக்க வேண்டும். அதனால இந்த சுவாத்தியாயம் ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சம்யமம், தானம், தவம் எல்லாம் வந்துடும். தபத்தில் கூட மேரு மந்திர புராணத்தில் ஒரு சின்ன உதாரணம், வையந்த முனிமகராஜ், சஞ்சயந்த முனிமகராஜ், ஜெயந்த முனிமகராஜ் மூவரும் துறவு ஏற்று கடுமையான தவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் வையந்த முனிமகராஜுக்கு கேவல ஞானம் கிடைத்து விட்டது. சஞ்சயந்த முனிமகராஜ் கடுமையாக தவம் செய்து கொண்டிருக்கிறார்.
ஜெயந்த முனியும் கடுமையாக தபு செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே கேவல ஞான கல்யாணத்தை கொண்டாடுவதற்காக நால்வகை தேவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கீழ்முத்தாகரிலே ஒருவராகிய தரணேந்திரனும் அங்கே அந்த கேவல ஞான கல்யாணத்திலே கலந்து கொள்வதற்காக வருகின்றார். அப்பொழுது ஜெயந்த முனி மகாராஜுக்கு ஒரு சிறு தடங்கள் ஏற்படுகிறது. சல்யம் சொல்லுவாங்க, சிறு குறைகள், தபத்தினுடைய இடையிலே ஒரு குறை ஏற்படுகிறது. நிதான சல்யம், அதாவது தான் எதிர்காலத்தில் இப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் தோன்றினா அதுக்கு நிதான சல்யம்னு பேர். அவர் இதுவரை ஆக்கி வந்த அந்த தவத்தின் பயன், தவத்தின் ஆற்றல், அதை வந்து நிதான சல்யம் கொண்டு விட்டார். அதன் பிறகு அவர் தரணேந்திரனாகவே பிறக்கின்றார். அவருடைய தவத்தின் ஆற்றலால் அவர் தரணேந்திரனாகவே பிறந்து விடுகிறார். உயர்நிலைக்கு செல்ல வேண்டிய ஒருவர் கீழ்நிலைக்கு சென்று விடுகின்றார். எப்படி தன்னுடைய தந்தை வையத்த முனிமகராஜ் கேவல ஞானம் ஏற்பட்டு அடுத்து மோட்சம் அடையப் போகிறாரோ அந்த வழியிலே செல்ல வேண்டிய ஒருவர் சற்று வழி மாறி சுற்றுப்பாதைக்கு போயிட்டார். வேற ஒன்னும் இல்லை, சுற்றுப்பாதைக்கு போயிட்டு மறுபடியும் வந்துடுறார். அதுக்கு பின்னால் அந்த வரலாறு நிறைய கோயில் இருந்து நம்முடைய சமண சொந்தங்களால் தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வளர்ச்சி குழு எனக்கு அளித்த பணியினால் தான் இந்த மேற்முதல்வர் நூலை படிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இல்லைன்னா அதுக்கப்புறம் படிக்கலாம், மெதுவாக படித்தான் போச்சு கூட தனியும் போயிட்டு இருக்கும். இப்படி ஒவ்வொரு நூலாக படிக்கின்ற வாய்ப்பும் நமக்கு கிடைக்கிது. மேற்கொண்டும் சில நூல்களை இதற்கு ஆதாரமாக இன்னும் பல நூல்கள் எங்கெங்க இருக்குதுன்றத நாம் நினைச்சோம்னாக்க அதையும் படிக்க ஆரம்பிப்போம். அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. அதனால ஒரு நல்ல நிலை உருவாகும், மனம் சீரடையும், மனம் நல்ல வழியிலே செல்லக்கூடிய ஒரு சிந்தனை நமக்கு ஏற்படும். நாம் நிச்சயமாக முன் அதாவது நல்ல ஒரு நிலைக்கு உயர்ந்தோம். என்ன மனித பிறவி கிடைப்பது மிக 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 அரிது. அதில் இந்த சமண அறத்தை கடைபிடிப்பதிலே பிறக்கின்ற குடியிலே நாம் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கோம் சொன்னா, ஓரறிவு உயிராக இருந்த ஒரு ஜீவன் இரண்டு அறிவு உடைய ஜீவனாக பிறப்பதற்கு எவ்வளவு அரிதுன்னு சொன்னா, ஒருவனுக்கு சிந்தாமணி ரத்தினம் கிடைத்தால் எப்படி அது கிடைப்பது அரிதோ அது போன்ற ஒரு அறிவு. இரண்டு அறிவு பொறிய ஜீவனாக பிறப்பதற்கே அப்படி அரிது என்றால், நாம் ஐந்தறிவு மனமுடைய ஜீவனாக பிறந்து இந்த ஜனவரத்தை கடைபிடிக்கின்ற ஒரு குடியிலே பிறந்திருக்கிறோம் என்றால் நாம் என்ன எவ்வளவு அரியது என்று நாம் சொல்ல முடியுமா? கடலிலே ரத்தினத்தை வீசிவிட்டால் மீண்டும் அதை கிடைப்பது எவ்வளவு அரிதோ அவ்வளவு அரிது. அப்படிப்பட்ட ஒரு அரியதொரு மனித பிறவி நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த பிறவியை நல்ல வழியிலே பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்வோமாக என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த மானிட ஜென்மத்தில் வந்து உதித்தது முன் செய்த புண்ணியமே, இன்னும் ஜன்மகுலத்தினில் வந்து உதித்தது மாபெரும் புண்ணியமே. நாம் தீர்த்தங்கர பாதம் பாடிடுவோம், ஜீனமும் இன்னும் புகழை பாடிடுவோம். நம்ம ஜெயின குலத்துல பிறந்தது எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பொன் விஜயகுமார் மாமா அவர்கள் தெளிவாக நம்மிடையே விளக்கினார்.